ஒருத்தங்க அவங்க பேர் வந்து விஜய் பிரியா நித்யானந்தம்னு. அவங்க வந்து அமெரிக்காவை சேர்ந்தவங்க. அவங்கள பத்தி நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. அவங்க யார், அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்போம். நம்ம ஊரை சேர்ந்த நித்யானந்தம் பத்தி எல்லாருக்கும் தெரியும். திருவண்ணாமலையில இருந்திருக்காரு. திருவண்ணாமலையில குகையில அப்படி சுத்திட்டு இருந்தவர். இப்ப பார்த்தா பெரிய ஒரு குருவாயி நிறைய இந்தியா ஃபுல்லா ஆசிரமம், அந்த மாதிரி அமெரிக்கால ஆசிரமம், அந்த மாதிரி பெரிய லெவல்ல போயிட்டாரு. அவர் மேல நிறைய கேஸ் வந்துச்சு. ரேப் கேஸும் இருக்கு, செக்ஷுவல் அசால்ட் கேஸ், அந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கேஸுக்கு அப்புறம் அவர் எங்க போனார் தெரியல. அப்போ வந்து 2019 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இந்த மாதிரி கைலாஷான்னு ஒரு நாடு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாஷான்னு ஒரு நாடு வந்து நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதுல வந்து ஈக்வேடார்ல ஒரு தீவு வாங்கி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சில நியூஸ் எல்லாம் வந்தது. ஈக்வேடார் கிட்ட கேட்கும் போது இல்லை, அந்த மாதிரிலாம் நித்யானந்தம் இங்கே இல்லை, அவர் தீவும் எதுவும் வாங்கலைன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவர் எங்கே இருக்காருன்னு தெரில. ஆனால் சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து இவரோட போஸ்ட்டு அவரோட வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. அவர் எங்கேருந்து போடுறாருனே தெரில. அதுக்கப்புறம் வந்து கைலாஷா காயின் ரிலீஸ் பண்ணார். அதுக்கப்புறம் கைலாஷா வந்து சிட்டிசன்ஸ்லாம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணார். ஆனால் கைலாஷா எங்கே இருக்குன்னு சொல்லலை. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு யூஎன் மீட்டிங் நடந்திருக்கு. அதில் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாஷாவில் வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வந்திருக்காங்க. அவங்க பேர் தான் விஜய பிரியா நித்யானந்தம்னு. இவங்க வாஷிங்டனை சேர்ந்தவங்க. இவங்க தான் வந்து அந்த கைலாஷாவோட ஸ்போக் பர்சனாக இருக்காங்க. கைலாஷான்ற நேமே வந்து ஒரு மலையை சேர்ந்து தான், ஹிமாலயாவில் இருக்க ஒரு மலை பேர் தான் கைலாஷா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இருக்குது, இந்த மாதிரி யூஎனில் வந்து இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாஷா சார்பாக இவங்க நிறைய பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் ஒரு ஆர்ச்சரியம், என்னடா யூஎன்ல வந்து பேசுறாங்க, யூஎன் ரெகனைஸ் பண்ணிட்டாங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. அது என்ன சொல்றாங்க, அது வந்து ஒரு ஓப்பனான டிஸ்கஷன் சொல்றாங்க. அதை யார் நடத்துறாங்கன்னா CESCR, கமிட்டி ஆன் எக்கனாமிக்ஸ் சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ்ன்னு சொல்றாங்க. அவங்க நடத்துறது. அதில் வந்து யார் வேணால் கலந்துக்கிட்டு அவங்களோட ஆர்கியூமெண்ட்டை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி நித்யானந்தா வந்து சொந்த நாடே புறக்கணிக்கிறாங்க, நாங்கள் கைலாஷாவில் வந்து ஃப்ரீயாக சாப்பாடு தரோம், ஃப்ரீயாக ஷெல்டர் தரோம், ஃப்ரீயாக படிப்பு தரோம், அந்த மாதிரிலாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிபிசி வந்து யுனைடெட் நேஷன் கிட்ட விசாரிச்சிருக்காங்க, எப்படி என்ன சொன்னாங்க, கமிட்டியில் என்ன மாதிரி ஆர்கியூமெண்ட் வச்சாங்க, அதுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு யுனைடெட் நேஷன் என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து ஒரு இர்ரெலவெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இர்ரெலவெண்ட்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் நாங்கள் வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கோம், அவங்க வந்து வேறு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை நாங்கள் மொத்தமாக தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இது நார்மலான ஒரு யூஎன் மீட்டிங்கு. அதில் வந்து இவங்க கலந்துக்கிட்டு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாங்க. இந்த மாதிரி நித்யானந்தா டீம் வந்து யூஎனில் கலந்து பேசியிருக்காங்க. அதை வச்சு இவங்க ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாங்க. இந்த மாதிரி நித்யானந்தாவோட கைலாசா டீம் வந்து யூஎனில் கலந்து பேசி அவங்களுக்கான நியாயத்தை வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த விஜய பிரியா பற்றி பார்த்தோன்னா, அவங்க வாஷிங்டன் டிசியை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 4 லாங்குவேஜ் தெரியுமா, இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, ஹிந்தி, கரோல். அவங்க வந்து அவங்களோட சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க, இந்த யூஎன் ஃபோட்டோஸ்லாம். அதில் வந்து நிறைய பேர் வந்து சைன் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி, பேப்பரை சைன் பண்ணுற மாதிரிலாம் நிறைய ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. அது சும்மா கதை விடுறாங்களா இல்லை நிஜமாலே ஏதாவது சைன் பண்ணாங்களா, அது நம்மளுக்கு என்னன்னு தெரியல. அதை பற்றி நியூஸ் வந்தால் தான் தெரியும் நம்மளுக்கு நிஜமாலே ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்களா இல்லை சும்மா ஃபோட்டோ எடுத்து ஏமாத்துறாங்களான்னு தெரியல. அதே மாதிரி கைலாசாவோட வெப்சைட்டில் என்ன போட்டிருக்காங்களா, எங்களுக்கு வந்து 150 நாடுகளில் எம்பசி இருக்குது, என்ஜிஓஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபன்னியான விஷயம்லாம் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. ஆனால் அவரை பிடிக்கவே முடியல. அவர் எங்கே தான் இருக்கார், கைலாஷா எங்கே தான் இருக்குன்னு தெரில. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்போ தான் நம்மளை கைலாஷத்தை காட்ட போகிறாருன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.